வணக்கம் நேரிலே. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது, அதாவது திறந்த மேய்ச்சலுக்கு ஆடுகள் பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் இடத்துல உப்பு கொடுப்பாங்க. உப்பு கொடுக்கும்போது அது சாப்பிட்டுக்கும். அது எதனால் என்ன காரணம் அப்படின்றது இவரே வந்து கொடுத்துருக்கிற இவரோட ஆடுகளுக்கு. வெள்ளாடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்குது, மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு மதிய நேரம், இப்போ காலையில் வந்து ஆடு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகுதுன்னா ஈவினிங் தான் வரும். அப்போ அது எந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கும், அந்த உப்பு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன, இப்போ அது மாதிரி கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலராக அந்த ஆடுகளுக்கு என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவின் மூலம் நம்ம கூட மகேந்திரன் வந்து இந்த பதிவில் நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாரு. வணக்கம் சார். வணக்கம். அதாவது உப்பு கொடுக்கறதுனால அது வாயில் புண்ணு இருக்குங்க, வாய் புண்ணு இது மாதிரி நமக்கு வாய் புண்ணு இது மாதிரி வர்றதுனால அந்த உப்பு சாப்பிட்றதா அந்த தோர்ப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த வாய் புண்ணு அதுக்கான சில அலர்ஜி, வாய் அலர்ஜி, இந்த குடல் அலர்ஜிலாம் சரியாகுதுங்க. நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து நார்மலாக வந்து சாப்பாட்டு உப்பு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நமக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு சமையல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். கால்சியம் அயோடின் மட்டும்தான் இருக்கும். ஆனால் செப்பரேட்டாக இது வந்து உப்பு தனியாகவே இருக்குது. அதாவது ஆடு மாடுக்கு தாது உப்பு, தாது உப்பு அனைத்து மினரல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அது இதான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி சொல்லுங்க. அது வந்து நம்ம கிட்ட ஆட்டு பண்ணையில நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஈவினிங்கோ இந்த நைட் ஓவர் டைம்ல பாத்தீங்கன்னா அது கட்டி தொங்க விட்டுட்டீங்கன்னா அதுவே வந்து தாது உப்பா சாப்பிட்டுக்கும். அதாவது எவ்வளவு வேணுமோ அதை நக்கி சாப்பிட்டுக்கும். இப்போ நீங்க உப்பு கொடுக்குறீங்க, உப்பு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்துல எவ்வளவு உப்பு அந்த அனிமல்ஸுக்கு தேவை, ஏன்னா நீ பியூரா உப்பு கொடுக்குறீங்க. ஆனா பியூரா வந்து கொடுக்கறத விட்டுட்டு நம்ம அதுல அனைத்து வகையான மிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது தாது உப்பு கட்டி, அந்த தாதுப்பு கட்டிய நம்ம நீங்க பட்டியல ஆடு அடைக்கிறீங்கன்னா அந்த பட்டியல ஒரு நாலு இடத்துல கட்டி தொங்க விட்டுக்கிட்டீங்கன்னா அது மழை வந்தாலும் அது கரையாது. அது வந்து கட்டி தொங்க விட்டுக்கிட்டீங்கன்னா அதுவே வந்து அனிமல்ஸ் நக்கி எவ்வளவு தேவையோ அவ்வளவு நியூட்ரிஷன் வந்து அது எடுத்துக்கும். சோ அது மாதிரி இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கிறத நீங்க ட்ரை பண்ணாத இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன் அப்படின்னா அனிமல்ஸ் அது அதிகப்படியே கொடுக்கும்போது அதுல சத்துக்கள் அது ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். சோ இதை நீங்க பயன்படுத்துங்க. கால்நடைகளுக்கு தேவையான அந்த மினரல், அதாவது பேசிக் நியூட்ரிஷன் வந்து ஈஸியாக கிடைச்சிருங்க. நன்றி. நன்றி.